அனைவருக்கும் வணக்கம். இது யோகேஸ்வர் காய்கறி வைத்தியமுறை பற்றிய ஒரு சிறு பதிவு. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா வந்து சர்க்கரை. நிறைய பேர் இதை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், இல்லை கேள்விப்பட்டு நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சர்க்கரை நோய் எதனால் வருதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. உடம்புல வந்து நிணநீர் மண்டலம்னு ஒரு மண்டலம் இருக்கு. அந்த நிணநீருடைய மண்டலம் என்ன வேலை அப்படின்னா, நம்மளுடைய நோய் எதிர்ப்பு திறனை வந்து அதிகரிக்கக்கூடியது, தக்க வைப்பது, பயன்பாட்டில் இருப்பது தான் நிணநீர் மண்டலம். இந்த நிணநீர் மண்டலம் வந்து அதிகப்படியான வேலை சுமை வரும்பொழுது தன்னுடைய ஆற்றல் வந்து குறைய நேரம். ஏன் அந்த மாதிரி ஏற்படுது, ஏன் நிணநீர் மண்டலம் மிக கடுமையாக வேலை செய்யுது அப்படின்னா, நமக்கு அந்த போன்ற அந்த நிணநீர் மண்டலத்துக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு பொருளை நம்ம சாப்பிட்றோம். அந்த பொருளை சாப்பிட்றதுனால மொத்த உடம்பும் அலறி கொண்டு அந்த வேலையை செய்யும். நாள்பட நாள்பட அந்த மண்டலமானது தோய்வடைந்து பலகீனமாகும். அதற்கு தான் சொல்கிறோம் சர்க்கரை நோய், டயபிட்டிஸ். சரி, அப்படி என்ன நம்ம பொருள் சாப்பிட்றோம் அப்படின்னா, நம்ம காலையில் மத்தியானம் இரவு மூன்று நேரம் சாப்பிடக்கூடிய பொருளில் ஒன்றும் பச்சை மிளகா அல்லது வரமிளகா இந்த ரெண்டையும் போட்டு சமைக்கிறோம். இது போட்டு சாப்பிட்டா நிச்சயம் சர்க்கரை நோய் வரும். இல்லையே, எங்களுக்கு சர்க்கரை நோயே வரலையே அப்படின்னா கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு நோய் வரும். அதிகப்படியான வாய்ப்புகள் சர்க்கரை நோய் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த பச்சை மிளகாயும் வரமிளகாயும் தவிர்த்துட்டு இஞ்சி ஒரு கால் கிலோ அரைச்சி ஜூஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் போல வச்சுக்கணும். அந்த இதை வந்து சட்னி, சாம்பார், குருமா, சேமியா, உப்புமா எல்லாத்துலேயும் வந்து காரப்பொருட்டு இஞ்சி சார், இஞ்சி பேஸ்ட்டை நீங்கள் வந்து பயன்படுத்துகிறப்ப அதே பச்சை மிளகாய் சுவை வந்துடும். உடம்புக்கு எந்த கெடுதலும் கிடையாது. சரி, அதுபோக இதுக்கு ஒரு நல்ல காய் சொல்லலாம் அப்படின்னா பீர்க்கங்காய். பீர்க்கங்காய் தோலோட சிறு சிறு துண்டுகளாக மிக்சியில் போட்டு கூட எலுமிச்சம்பழம் முழு தோலோடு போட்டு அரைச்சி வடித்து குடிக்கலாம். ஸோ இது போல் எடுக்கிறப்போ பச்சை மிளகாயை தவிட்டு பீர்க்கங்காய் ஜூஸ் எடுக்கிறப்போ தானாகவே சுகர் வந்து கட்டுப்படாது, குணமாகும். ஸோ நம்ம குணப்படுத்துகிற வேலையை தான் பார்க்குறோம். நம்ம இது இஞ்சியும் மிளகும் பயன்படுத்திகிட்டு இருந்தோம் அப்படின்னா மொத்த மருத்துவ உலகமும் முடிஞ்சிடும். ஸோ அந்தளவுக்கு இந்த இஞ்சி மிளகுல மிகப்பெரிய ஆற்றல் இருக்குது. இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய உணவு முறை, சமைக்கக்கூடிய முறையை தயவுசெய்து மாற்றிக்கோங்க. இஞ்சி மிளகு அதிகமாக பயன்படுத்துங்க. வரமிளகாயும் பச்சை மிளகாயும் குறைக்க வேணாம், தவிர்த்துருங்க. அதுதான் உங்களுடைய குடும்பத்துக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. பச்சை மிளகாய் வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு. நன்றி.